வெல்கம் டு ப்ளூ மேக்ஸ். இது உங்களுக்கான சேனல். இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்தோம்னா, நம்ம டிஃப்ரென்ஷியல் ஜாமெட்ரியில் இந்த டூபின் இன்டிகேட்ரிக்ஸ் இல்லைன்னா வெறுமனே இண்டிகேட்ரிக்ஸ் அப்படி கூட வரும். நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ பார்த்துருக்கோம் நம்ம டூபின் இன்டிகேட்ரிக்ஸில். இதில் என்னென்னா, இது ஆக்சுவலாக ஸ்டேட்மெண்ட்டாக ஞாபகம் வச்சுங்க, பட் ப்ரூஃப் எப்படி வருதுன்னு பார்த்து வச்சுக்கோங்க, ஏன்னா அவங்களுக்கு அப்போ தான் மறக்காமல் இருக்கும். ஸோ இதில் என்ன ரெண்டு விதமான க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம். ஒன்று வந்து இந்த இண்டிகேட்ரிக்ஸ் at every point of the right helicoid. Helicoid means in the equation r equal to u cos v, u sin v, av is a rectangular hyperbola. இப்படியே கேட்டிருக்காங்க. எப்படின்னா, the indicatrix at every point of a right helicoid is a rectangular hyperbola. Indicatrix வந்து right helicoid-ல என்னவா இருக்கும்? Rectangular hyperbola இருக்கும், சரிங்களா? அதை தான் இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இந்த இண்டிகேட்ரிக்ஸ் இஸ் எ ஹைபர்போலானா என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பிரின்சிபால் கர்வேச்சர் கேஏ ப்ளஸ் கேபி இருக்கு இல்லையா, கேஏ ப்ளஸ் கேபி, தட் இஸ் அது மீன் கர்வேச்சர்னு சொல்லுவாங்க. இல்லைனா வெறுமனே கேஏ ப்ளஸ் கேபி ஈக்குவல் டு ஜீரோ, தட் மீன்ஸ் அது கர்வேச்சர். அதான் ஷார்ட் அப்படி போட்டிருக்கேன், இஎன் ப்ளஸ் ஜிஎல் மைனஸ் டூ எஃப்எம் டிவைடட் பை இஜி மைனஸ் எஃப் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்லிட்டோம்னா, ஆட்டோமேட்டிக் என்ன ஆகிடும் நம்மளுக்கு, ரெக்டாங்கல் ஹைபர்போலா கண்டிஷன் வந்து இண்டிகேட்டிக்ஸில் நம்மளுக்கு வந்துடும். புரிதான்னு பார்த்துங்க. அப்போ என்னென்ன கோஆப்ஷன் நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம், இஎன்ஜிஎல் எஃப்எம், அதுக்கப்புறமா ஹெச்சும் கண்டுபிடிக்கணும், ஏன்னா அந்த எல்எம்என் கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெச் தேவைப்படும். புரியுதுங்களா? ஸோ ஹெச்சை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் பார்த்தோம்னா, ஹெச்சை ஃபைன் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம்னா, ஃபஸ்ட் இதில் ஆர் ஒன் ஆர் டூ, அதன் பிறகு ஆர் ஒன் கிராஸ் ஆர் டூ. ஸோ இதில் ஃபஸ்ட் ஆர் எடுத்து நான் எழுதியிருக்கேன். அப்படியே ஆர் பார்த்தோம்னா யூ காஸ் வி கமா யூ சைன் வி ஏவி. ஆர் ஒன்று என்ன மீனிங் நம்மளுக்கு, டிஃப்ரென்ஷியேட் பார்ஷியல் வித் ரெஸ்பெக்ட் டு யூ இல்லையா. ஸோ அப்போ யூ முன்னே இந்த யூ ஒன் ஆகிடும், இந்த யூ ஒன் ஆகிடும், திஸ் டைம் வில் பி ஜீரோ. அதுக்கப்புறமா ஆர் டூ என்ன பண்ணுவோம், டிஃப்ரென்ஷியேட் பார்ஷியல் வித் ரெஸ்பெக்ட் டு வி. அதில் பார்த்தீங்கன்னா காஸ் வி வந்து மைனஸ் சைன் பி ஆகும், சைன் பி வந்து காஸ் வி, ஏவியில் வந்து வெறும் ஏ மட்டும் வரும். ஆர் ஒன் கிராஸ் ஆர் டூ நமக்கு தெரியும் இல்லையா, டிடர்மினண்ட்டில் போட்டுடுறோம். எதை எக்ஸ்பிரஸ் பண்ணோம்னா ஏ சைன் வி கமா மைனஸ் ஏ காஸ் வி கமா யூன்னு வந்துடும். அதன் பிறகு பார்த்தோம்னா இ ஃபைன் பண்ணிடலாம். இ என்ன சொல்லுது ஆக்சுவலாக, ஆர் ஒன் டாட் ஆர் ஒன் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர், ஆர் ஒன் ஸ்கொயர் டாட் பண்ணால் காஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் வீனு வரும், ஈக்குவல் டு ஒன் ஆகிடும். எஃப் எஃப் இஸ் நத்திங் பட் என்ன வரப்போகுது, ஆர் ஒன் டாட் ஆர் டூ இல்லையா, டாஸ் டாட் பண்ணும்போது ஜீரோ ஆகிட்டு பாருங்கள் ஆக்சுவலாக. ஸோ ஜீரோ ஆகுறதுனால எஃப் வேல்யூ ஜீரோ. அதன் பிறகு இதில் என்ன வேல்யூன்னு பார்த்தோம்னா ஜி கண்டுபிடிச்சிடலாம், சரியா? ஜி வேல்யூ என்ன வரும்னு பார்த்தோம்னா, ஜி வேல்யூ பார்த்தோம்னா ஆர் டூ டாட் ஆர் டூ, சரிங்களா? அந்த வேல்யூ பார்த்திங்கன்னா ஒரு வேல்யூ வரும், ஏன்னா அது வந்து யூ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர்னு வருதுன்னு நினைக்கிறேன். சரி, அதை நம்ம பார்த்துருவோம். அதை அடுத்த பேஜில் பார்த்தோம்னா இருக்குது பாருங்கள், ஜி ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். நெக்ஸ்ட் ஹெச் தெரியும், ஆர் ஒன் கிராஸ் ஆர் டூ ஃபைன் பண்ணல, அதுக்கு மாடுலஸ் போட்டோம்னா யூ ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் வரும், அது காமனாக எடுத்தோம்னா ரூட் ஆஃப் யூ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு எல்எம்என் ஃபைன் பண்ணுறதுக்கு ஆர் ஒன் ஒன் ஆர் டூ டூ ஆர் ஒன் டூ தேவைப்படும். ஸோ ஆர் ஒன்னை வச்சு என்ன பண்ணுறோம், டெரிவேட்டிவ் பார்ஷியல் வித் ரெஸ்பெக்ட் டு யூ, யூ டைம் எதுவுமே இல்லை அதனால ஜீரோ வந்துடும். ஆர் டூ என்ன பண்ணுறோம், வியை பொறுத்து பண்ணுறோம். ஸோ வி இந்த டைம் இருக்குது, இந்த டைம் இருக்குது டெரிவேட்டிவ், ஸோ அது வந்துடும். அதுக்கப்புறம் ஆர் ஒன் டூனா இதை வந்து விஏ பொறுத்து பண்ணோம்னா இந்த டைம் வருது. அதுக்கப்புறம் ஹெச்எல் இந்த ட்ரிபிள் ப்ராடக்ட்லேயும் போடலாம், இல்லைன்னா ஆர் டபுள் ஒன் டாட்டு ஆர் ஒன் கிராஸ் ஆர் டூ, வேல்யூ என்ன வருதுன்னா ஜீரோ தான், ஏன்னா ஆர் ஒன் ஃபுல்லாக ஜீரோ இருக்கு இல்லையா. அதுக்கப்புறம் ஹெச்எல் அதுலேருந்து எல் எப்போனா எல் ஜீரோ ஆகிடுது. ஹெச்எம் பார்த்தோம்னா ஆர் ஒன் டூ டாட் ஆர் ஒன் கிராஸ் ஆர் டூ, இதுக்கு வந்து மைனஸு ஏன்னு வருது. அதுக்கப்புறம் இதில் பார்த்தோம்னா எம் என்ன வர வேல்யூ வந்துன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் ஏ பை ஹெச்னு வருது. ஸோ மைனஸ் ஏ பை ஹெச் வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கு, ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் யூ ஸ்கொயர். இப்போ ரிமைனிங் டைம் என்ன இருக்குது நம்மளுக்கு, ஹெச் கண்டுபிடிச்சாச்சு, எம் கண்டுபிடிச்சாச்சு, என்ன கண்டுபிடிக்கணும் இல்லையா, அதை நம்ம பார்த்துக்கலாம்.
ஓகே, இப்போ மீன் கர்வேச்சருக்கு ஃபார்முலா, ஏன்னா மீன் கர்வேச்சர் ஜீரோ ஆனால் தான் நம்மளுக்கு வந்து ரெக்டாங்கிள் ஹைப்பர்போலா ப்ரூவ் பண்ண முடியும். மீன் கர்வேச்சருக்கு என்ன போகிறோம், பிரின்சிபல் கர்வேச்சர் ஏ பிளஸ் கர்வேச்சர் வி பை டூன்னு இருக்கு இல்லையா, இதில் மேலே இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே ஜீரோ ஆகிடுது. அதனால் நம்ம கீழே ஜீரோன்னு சொல்லக்கூடாது, கீழே வேல்யூ ஜீரோ வரக்கூடாது, ஏன்னா இன்ஃபினிட் ஆகிடும். ஸோ மேலே ஜீரோ ஆகுறதுனால ஆட்டோமேட்டிக்கலாக மீன் கர்வேச்சர் என்ன ஆகிடுது, ஜீரோ. மீன் கர்வேச்சர் மீன்ஸ் பிரின்சிபல் கர்வேச்சர் ஏ பிளஸ் பிரின்சிபல் கர்வேச்சர் பி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, அவ்வளோதான். இப்போ நம்ம ப்ரூஃப் பாருங்கள், கம்ப்ளீட் ஆகிடுச்சு. த இண்டிகேட்ரிக்ஸ் அட் எவ்ரி பாயிண்ட் ஆஃப் த ரைட் ஹெலிகாய்டு இஸ் ரெக்டாங்கிள் ஹைபர்போலா. சிம்பிளாக ஞாபகம் வச்சுங்க, இண்டிகேட்ரிக்ஸ் வந்து ரைட் ஹெலிகாய்டில் என்னவாக இருக்குன்னா ரெக்டாங்கிள் ஹைபர்போலாவாக இருக்கும். எலிப்ஸோ பேரபிளாவோ ஹைபர்போலா அந்த மாதிரி வரலாம். ஸோ இதில் வந்து ரெக்டாங்கிள் ஹைபர்போலா கண்டிஷனுக்கு வந்து இண்டிகேட்ரிக்ஸ் வந்து ஹெலிகாய்டில் ரைட் ஹெலிகாய்டில் அதுவாக இருக்கும். சரி, இதில் உங்களுக்கு சின்ன நோட்டு கொடுக்குறேன் உங்களுக்கு, என்னென்ன இந்த ஈக்குவேஷன் ஞாபகம் வச்சுங்க. ஆக்சுவலாக இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் கர்வேச்சர் பேஸ் பண்ணியிருக்கோம், செகண்ட் டிகிரி ஈக்குவேஷனு, பிரின்சிபல் கர்வேச்சர் ஸ்கொயர் மைனஸ் பிரின்சிபல் கர்வேச்சர் இன்ட்டு திஸ் டேம், தென் மீன் கர்வேச்சர்னு எடுத்தோம் நம்ம, அதாவது சம் ஆஃப் தி ரூட், இது ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட். இந்த ஈக்குவேஷனில் தான் நம்ம ரெண்டுத்தையும் கொண்டு வரோம். என்னென்னா இது வந்து மீன் கர்வேச்சர்னு சொல்லுவாங்க, இது வந்து காசியன் கர்வேச்சர், இது ரெண்டுமே இதில் வருதுன்னா பிரின்சிபல் கர்வேச்சரில் இருக்கக்கூடிய ஒரு ஈக்குவேஷனில் தான் வருது. பிகாஸ் இந்த கர்வேச்சர் பிரின்சிபல் கர்வேச்சர் ஏ பிரின்சிபல் கர்வேச்சர் பியும் ரூட்ஸ் ஆஃப் திஸ் ஈக்குவேஷன். ஸோ அப்போ இந்த ரெண்டு வேலையை இதை போட்டிங்கன்னா ஜீரோ ஆகும், அதனால தான் நம்ம ரூட்ஸ்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இதில் வந்து சம் ஆஃப் தி ரூட்ஸ் அதுதான் மீன் கர்வேச்சர், இது வந்து ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்டு காசியன் கர்வேச்சர். ஏன்னா இன்னொரு ப்ரூஃபு நம்மளுக்கு இருக்குது, என்னென்னு சொல்லுவாங்கன்னா அந்த மினிமல் சர்ஃபேஸுக்கு ஒரு கண்டிஷன் கொண்டு வருவாங்க. மினிமல் சர்ஃபேஸுக்கு என்ன கண்டிஷன்னா, இந்த மீன் கர்வேச்சர் ஜீரோ ஆனாலும் அது என்ன சொல்லுவாங்க, மினிமல் கர்வேச்சர் சர்ஃபேஸ் இல்லை மினிமல் சர்ஃபேஸ்ன்னுவாங்க. அது ஒரு ஒன் நாட்டில் நமக்கு அடிக்கடி சான்ஸ் இருக்குது. இதுக்கப்புறமா இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பாயிண்ட்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன், அதையும் பார்த்துக்கலாம். மீன் கர்வேச்சர்னு எடுத்தோம் இல்லையா, அதுதான் அந்த சம் ஆஃப் தி ரூட்ஸு. காசியன் கர்வேச்சர் வந்து ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்டு, சரிங்களா. இதையும் பார்த்துங்க, நம்மளுக்கு ஒன் நாட்டுக்கு யூஸ் ஆகும். ப்ரூஃபுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிங்க, அந்த மெயின் ஈக்குவேஷன் ஞாபகம் வச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடிக்கடி போடக்கூடிய வீடியோஸ் பிஜிடிஆர்பி வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோஸ் வந்து ரெகுலராக வந்துட்டுருக்கும். பார்க்குறதுக்கு நீங்கள் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வேறு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நம்ம வீடியோ போடலாம்.